Hi friends, welcome to Cook with Bhuvana Sri. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட வீடியோவை ஒரு 3 minutes பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சண்டே பிளாக் தான். இன்றைக்கி நான் வந்து ஹைதராபாத் பிரியாணி அண்டு ஹரியாலி சிக்கன் ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு செஞ்ச மெனு. இதை நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஆனியனோட மேலே இருக்க அந்த வேரை மட்டும் எடுத்துட்டால் தான் நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து லேயர் லேயராக கிடைக்கும். வெங்காயம் கட் பண்ணுறது வந்து என்னோடய சிஸ்டர் தான். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக உடம்பு முடியல, அதனால் இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இந்த மாதிரி கட்டிங்லாம் அவங்க தான் சூப்பராக செய்வாங்க. எப்போவுமே வந்து இங்கே வந்தாலே அவள் தான் எல்லாமே கட் பண்ணிலாம் தருவாள் எனக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா செய்வாங்க ப்ராப்பராக. நம்ம வந்து ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்து தக்காளியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, வெங்காயம் மட்டும்தான். அதனால் நான் இன்னைக்கு வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன், 7-8 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்கில் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறதுனால நம்ம இந்த மாதிரி நம்ம உதிர்த்து விட்டுக்கலாம் வெங்காயத்தை. இந்த மாதிரி இருந்தால் ஓகே. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துருக்கோம், அதையுமே வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம். புதினா வந்து ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புதினாவில் வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால எல்லாத்தையும் கழுவி யூஸ் பண்ணுறது தான் நமக்கு சேஃபு. இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்கோம், அதை வந்து நீட்டாக வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து லைட்டாக வந்து கீனி மட்டும் விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நான் 1 கிலோ அரிசிக்கு வந்து இன்றைக்கி வந்து 7-8 பச்சை மிளகாய் வரைக்கும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கீனி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
வெங்காயம் வந்து ஆல்ரெடி அரிஞ்சோம். அது மாதிரி உதிர்த்து வச்சுருக்கோம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன், 1 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், புதினா வந்து 1 கைப்பிடி அளவுக்கு, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கு, கரம் மசாலா வந்து 2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 3 ஸ்பூன், பச்சை மிளகாய் வந்து 7-8 எடுத்திருக்கேன், 1 கப் தயிர் எடுத்திருக்கேன், ஸ்பைசஸ்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்திருக்கோம், அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு, சீரகம், 1 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுப்போம். இதில் வந்து 5-6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம வந்து வெங்காயத்தை பொரிச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் தேவைப்படும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வெங்காயத்தையும் போட்டுட்டு கலரி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகணும், லைட் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ வந்து நல்லா வதங்கிட்டே இருக்கணும். நம்ம அதுக்குள்ளே அரிசியெல்லாம் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், அதை அப்படியே போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ இதில் தண்ணி தேவையான முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக கை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அரிசி நல்லா ஊறிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ரைஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா லைட்டாக வதங்கியிருக்கு, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இன்னமும் கொஞ்சம் நல்லா டீப்பாக வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ரைஸுக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் சுடு தண்ணிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 கிலோவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இத்தண்ணி வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணி வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக பட்டை, ஏலக்காய் 2, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து இந்த அன்னாச்சிப்பூ, மராத்தி மூக்கு, கடல் பாசி அதெல்லாமும் ஆட் பண்ணியிருக்கேன், கிராம்பு 2. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கூடவே வந்து புதினாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து 3 பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்பைசஸோட இந்த புதினா இலை கொத்தமல்லியோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து அரிசியில் இறங்கி அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் எடுத்து வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து நம்ம கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து தேவையான அளவு 1/4 பதம் சேர்த்துக்கோங்க, நம்ம ஆல்ரெடி அரிசியில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸில் இந்த பட்டை, அன்னாச்சிப்பூ, கடல் பாசி அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இலை 1 ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா இலை, அதுக்கப்புறம் வந்து 4 பச்சை மிளகாய், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். வந்து 1 கப் தயிர் எடுத்துக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆயில் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயை வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை சிக்கன் இப்போ செய்கிறதுலையும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சிக்கன்லேயும் மசாலாலாம் மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் ஊறணும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு நல்ல டைட்டாக மூடி போட்டு வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா சிக்கனில் மசாலா இறங்குற அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். இப்போ நான் இதை வந்து ஒரு 1 ஹவருக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நல்லா ஊறட்டும். இப்போ வந்து நம்ம ரைஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லா அரிசியுமே ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப ஃபுல்லாக குக் ஆகக்கூடாது, ஒரு 70%க்கு ரைஸ் குக் ஆகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பிரியாணி வந்து பல பலன்னு கிடைக்கும். நம்ம இதிலே ஓவர் குக் பண்ணிட்டோம்னா நம்ம தம் போடும்போது நம்மளுக்கு குழஞ்சிடும். அதனால் நீங்கள் இதை கேர்ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. 1/4 பதம் வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் வந்து இப்போ வந்து உப்பு நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஏன்னா உப்பு இல்லைன்னா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சிக்கனுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்டு ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா வந்து 1/4 ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், அண்டு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இதில் வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய், புதினா அண்டு கொத்தமல்லி அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப டார்க் கலரில் வேணும்னா கொஞ்சமாக ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கேன். இது வந்து 1/2 ஹவருக்கு நம்ம நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம ரைஸ் வந்து குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா செக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் 1 கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஜல்லடை மாதிரி இருக்க பவுலில் தண்ணி இறறா மாதிரி இருக்கிற இதெல்லாம் மாற்றிக்கலாம்.
இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஃபில்டர் பண்ணி நான் இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். ரைஸ் வந்து முக்கால் பாதம் தான் வெந்திருக்கு, மிச்ச பேலன்ஸ் வந்து நம்ம தம் போடும்போது அதிலே வெந்துடும். இந்த மாதிரி ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்திருக்கேன், அது வந்து நான் லைட்டாக ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் வந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. நம்ம இப்போ சிக்கனை இதில் அடியில் சிக்கன் தான் போட போகிறோம். தம்மில் ஃபுல்லுத்தையுமே வந்து நல்லா வந்து ஃபுல் இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லாத்தையுமே லெவல் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா ஊறி இருக்கு, பார்க்கும்போதே தெரியுது. இப்போ இதில் இருக்க ஃபுல் மசாலா எல்லாத்தையுமே எடுத்து ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நாம் வந்து இதை ஸ்லிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்க போகிறோம். அப்படியே கேஸில் வச்சுருங்க, மூடி வச்சுடுங்க. டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து சிஸ்டருக்கு வந்து நான் சாத்துக்குடி ஜூஸ் போட போகிறேன், அதனால் சாத்துக்குடி உரித்து கொடுத்துருக்காங்க. ஒரு அடி அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போவும் ஃபுல்லி நம்ம வடிகட்டிக்கலாம். திருப்பியும் ஒன்ஸ் அதில் ஆட் பண்ணி சுகர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளரில் ஊற்றி கொடுத்துடலாம். சிக்கன் வந்து நல்லாவே ஃபுல்லாக வெந்திருக்கு பாருங்கள், எல்லாம் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா எல்லாத்தையுமே நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம். லைட்டாக குக் ஆனால் போதும். இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க ரைஸை வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லுத்தையுமே போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவையும் ரெண்டுத்தையும் மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச ஆனியனையும் லைட்டாக அது மேலே தூவிக்கலாம். இப்போ நான் வந்து அடுத்த லேயர் ரைஸ் வந்து இதில் சேர்க்க போகிறேன். பேலன்ஸ் இருக்க ரைஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பரவி இருக்கட்டும். அதே மாதிரி இப்போது புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே நம்ம மேலே தூவிக்கலாம். ஃப்ரை பண்ண ஆனியனும் இப்போ இது மேலே போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக வந்து லெமன் ஆஃப் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன் ஃபுல்லாக சுற்றி. நான் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன்.
அது வந்து கலர் சேர்த்துக்கலாம் சுத்தி ஊத்திக்கோங்க நடுவுல மட்டும் வேண்டாம் இப்போ நம்மளோட ஹைதராபாத் தம் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து சாதம் வடிச்ச தண்ணிக்கு பாத்தீங்களா அது வந்து 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் ஃபுல்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஸ்லிம்ல வச்சி தம் பண்ண போறோம் இந்த மாதிரி தட்டு போட்டு மூடிக்கோங்க வெயிட்க்கு வந்து நம்ம சாதம் வடிச்சு வச்சிருக்க அந்த தண்ணி எடுத்து அது மேல வெச்சுக்கலாம் இப்போ ரெடி ஆயிட்டே இருக்கோம் அதுக்குள்ள நான் சைட் பை முட்டை எல்லாம் வந்து வேக வச்சு வச்சிருந்தேன் அத ஓட எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வச்சிரேன் அதுக்கு அப்புறம் வந்து fish வந்து காலையிலேயே வாங்கிட்டோம் அது வந்து அம்மா வந்து காரெல்லாம் போட்டு வச்சிட்டாங்க இப்போ வந்து fish வந்து fry பண்ணி எடுத்துக்க போறேன் அதுக்கு இந்த மாதிரி ஒரு pan வச்சிருக்கேன் கொதிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ ஒரு ஒரு மீனா வந்து அதுல ஆட் பண்ணிருக்கேன் இது வந்து நவரமீன் வந்து எங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் एक्चुअली வந்து எங்க வீட்ல வந்து குழம்பு மீன் தான் நம்ம உடம்புக்கு ஹெல்தி பட் வீட் குட்டிஸ்க்குலாம் வந்து குழம்புல போடுற மீன் பிடிக்க மாட்டேங்குது அதனால வந்து நாங்க ஃப்ரை பண்ணிடுவோம் குழம்புல மீன் போட்டா நானும் அம்மா மட்டும் தான் சாப்பிடுவோம் யாருமே தொடவே மாட்டாங்க இப்போ வந்து இது நல்லாவே வந்து ஃப்ரை ஆயிடுச்சு அதே மாதிரி அடுத்த பேட்ச் வந்து போட்டு எடுத்துர்க்கேன் அடுத்து ஹரியாலி சிக்கன் வந்து ரெடியா ஊறிடுச்சு இப்போ அதையும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து வெங்காயம் பொரிச்ச ஆயில அதுலயே நான் இப்போ பொரிச்சு எடுத்துக்க போறேன் இதல வந்து ஒவ்வொண்ணா போட்டு எடுத்துக்கோங்க ஃபுல்லி போடணும்னு அவசியம் இல்ல ஏன்னா நமக்கு எல்லாத்தையும் அப்படியே போட்டுறோம்னு வெச்சுக்கோங்க எல்லாமே ஒட்டிக்கும் ஒண்ணோட ஒண்ணு இந்த மாதிரி போட்டோம்னா தனித்தனியா நமக்கு நல்லா வேகும் கிறிஸ்பியாவும் இருக்கும் ஒன் சைடு வந்து நல்லா குக்க ஆயிடுச்சு இப்போ நான் கலரி விட்டுருக்கேன் இது வந்து நல்லா குக்க ஆகட்டும் அதுக்குள்ள நம்ம தயிர் பச்சடி ரெடி பண்ணிடுவோம் இப்போ வந்து நல்லா குக்க ஆயிடுச்சு இது நம்ம ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிரியாணி சம் டைம் வந்து முடிஞ்சிச்சு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாவ் பார்க்கவே சூப்பரா இருக்கு एक्चुअली ஹைதராபாத் பிரியாணி வந்து நான் இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் ஃபர்ஸ்ட் டைமே சூப்பரா வந்திருக்கு இப்போ வந்து நம்ம அத லைட்டா எடுத்து கலரி பார்க்கலாம் வாங்க நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம இத ஒரு ப்ளேட்ல மாத்திக்கலாம் சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு ஒயிட் எல்லோ ஆரஞ்ச் மூணு ஃப்ளேவர்லயும் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து சாப்பிடுறது தான் பாக்கும்போதே செமையா இருக்கு சாப்பிடணும் போல இருக்கு நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஹைதராபாத் பிரியாணி இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளோட சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க அப்பதான் நான் போடுற वीडियोस எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோவை பார்க்குற என்னோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னைக்கு என்னோட சண்டே லஞ்ச் மெனு சூப்பரா சாமியா முடிஞ்சது இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன்
தேங்க்யூ, பாய் பாய்.